Hello friends, in this video, we will talk about the ID card tax and what type of type is in detail in this video. We will post the ID card in this video on the channel. If you want to check the video, check the link in the description. Check the video. In this video, we will talk about the type of ID card tax in detail. ID card tax is many varieties. We will talk about 4 types of tax. First, we will see the basic tax. This is a flat tag. This is a sticker type holder and card. Already, we have made this sticker type card. We will make this video. This is a sticker type, normal transparent insert type card insert holder. We will see this video. This is a flat type tag. This is the variant. So this is the variant. This is the difference. இந்த ரோப் வந்து ஃபிளாட்டா இருக்கும். இதோட மெட்டீரியல் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். ஒரு டியூப் டைப்ல இருக்கும். சோ இது வந்து டியூப் ரோப்னு கூட சொல்வாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரண்ட் பாத்துங்க. இது வந்து ஃபிளாட் டைப், இது வந்து ஸ்லீவ் டைப். அதே மாதிரி இதுல கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. இது வந்து பிரவுன், இது வந்து ப்ளூல இருக்கு. தேவைப்பட்டா இது வந்து நிறைய கலர்ஸ்ல இருக்கு. Black, yellow, orange, அது மாதிரி வந்து different colors இருக்கு. Green, அதுல வந்து நேம் வந்து நீங்க வந்து print பண்ணிக்கலாம். இது வந்து screen printing மூலமா இது வந்து print பண்றது நேம். இதுல வந்து உங்களுடைய own name வந்து இதுல வந்து print பண்ணிக்கலாம். இதுதான் பாத்தீனா இந்த sleeve type tag and இது வந்து flat type tag. சோ அடுத்துதா பாத்தீனா satin tag னு சொல்வாங்க இது. சோ இதுலயும் பாத்தீனா same அதே மாதிரி insert type holder தான் போட்டுருக்கோம். இது material வந்து satin. இதோட material difference உங்களுக்கு தெரியும் பாத்தீனாவே. மத்தபடி இந்த பிரிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சேம் பிரிண்டிங் தான். இது ஸ்க்ரீன் பிரிண்டிங் மூலமா தான் இது பிரிண்ட் பண்ணுறது. இது வந்து பர்பிளில் இருக்குது. இதே மாதிரி இதுலேயும் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த டேக்கில் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் மூலமா நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் என்ன நேம் வேணாலும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ளிமேஷன் டேக்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த டேக்கில் வந்து எந்த நேம் வரணும், என்ன கலர் வரணும், மல்டி கலர் வேணும்னாலும் நீங்கள் வந்து இந்த டேக்கில் வர கலரை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பார்த்த டேக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேக்கில் இருக்க கலரை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியாது. அதாவது டேக் வந்து என்ன கலர் வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பட் அந்த டேக்கில் இருக்க கலரை வந்து நீங்கள் வந்து எதுவும் பிரிண்டிங் மூலமாக நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஜஸ்ட் அதில் நேம் மட்டும் தான் பிரிண்ட் பண்ண முடியும். பட் இந்த டேக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த க்ரீன் கலர் வருது பார்த்தீங்கன்னா இதில் கூட நீங்கள் வந்து என்ன கலர்ஸ், என்ன காம்பினேஷன் கலரில் கூட நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கிரேடியன் கலர் கொடுக்குறதாலும் இல்லை மல்டி கலர் வந்து எந்த டிசைனில் வந்து கொடுக்குறதாலும் கொடுத்துக்கலாம். நேமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கலரில் வேணும்னு பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த லோகோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மல்டி கலர் லோகோ. இது மாதிரி மல்டி கலர்ஸில் வந்து இந்த டேக்கில் வந்து என்ன வரணும் அப்படிங்கிறத கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிஜிட்டல் பிரிண்டிங் மூலமாக பிரிண்ட் பண்ணுறது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நைலான் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு ஷைனிங்கான ஒரு ஃபீல் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 4 type டேக் தான் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காமனாக யூஸ் பண்ணுற டேக்ஸ் வந்து இது தான். இது தவிர இன்னும் வந்து இருக்குது. இதிலே மெட்டீரியல் வந்து கொஞ்சம் அந்த டிசைன்லாம் கொஞ்சம் வந்து வேரி ஆகும். அது மாதிரி வந்து மெட்டீரியல்ஸும் இருக்குது. அதே மாதிரி டேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த 2 tagலையும் உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து இந்த சைஸில் தான் வரும். அதாவது இதோட வித் வந்து இந்த சைஸ் தான். இது வந்து 12 mm, இது வந்து 14 mm, இது வந்து ஃபிக்ஸடு. உங்களுக்கு வந்து இதே சைஸ் தான் வரும். இதோட லென்த் வந்து என்ன சைஸில் வேணாலும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இதோட பிரெத் வந்து இவ்வளோ தான். இது வந்து 12 mm வரும், இது வந்து 14 mm வரும், அவ்வளோதான். பட் இந்த 2 tagில் பார்த்தீங்கன்னா இந்த சாட்டினம் இந்த சப்ளிமேஷன் டேக்லேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் பிரெத் சைஸில் வருது. இது வந்து 16 mm இருக்குது. இதே வந்து இதோட சின்ன சைஸும் இருக்குது. அதாவது 12 mm வரும். அதேமாதிரி 20 mm வரும். கொஞ்சம் வந்து இதோட பெருசாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சப்ளிமேஷன் டேக்லேயும். இது வந்து 16 mm, இதிலே வந்து 12 mm வேரியண்ட்டும் இருக்குது. அதே மாதிரி 20-25 mm வரைக்கும் வந்து வரும். மோஸ்ட்லி இங்கே யூஸ் பண்ணுறது வந்து 25 mm வரைக்கும் தான். பட் 30 mm கூட இருக்குது இது இந்த சப்ளிமேஷன் டேக்கில். ஸோ நான் ஆல்ரெடி காட்டினேன் பார்த்தீங்கன்னா இது வந்து 20 mm டேக். இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்த்தீங்கன்னா அகலம். ஸோ இது வந்து 16 mm, இது வந்து 20 mm. கொஞ்சம் வந்து பிரெத் வந்து அதிகமாக இருக்கும். இதிலே வந்து 25 mm வேரியண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் 5 mm அதிகமாக இருக்கும். ஈவெண்ட் மீட்டிங் அது மாதிரி இடத்தெல்லாம் இந்த 20-25 mm யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்காக ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து இந்த 16 mm தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டரோட வந்து டேரெக்ட் ஃபிட் பண்ணியிருக்கு. அதாவது இந்த டேக்கும் இந்த ஹோல்டரும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கு. இது வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஒரு சில பேர் வந்து ஹூக் வந்து சேர்த்து கேட்பாங்க. ஹூக் வந்து என்னென்ன டைப் ஹூக் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து இது வந்து பேசிக்கான ஒரு ஹூக்கு, மெட்டாலிக் ஹூக்குன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இந்த ரோப்பில் போட்டிருக்கோம். பட் நீங்கள் வந்து எந்த டேக்கில் வேணும்னாலும் இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்கான ஹூக்கு. அடுத்த ஹூக் பார்த்தீங்கன்னா இது வந்து டாக் ஹூக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து இப்படி ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து இது டைரக்ட் ஃபிட்டிங் இல்லாமல் இதில் இந்த ஹூக் மூலமா இந்த ஹோல்டரை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து டாக் ஹூக்கு. அடுத்த ஹூக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிஷ் ஹூக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்த்தீங்கன்னு தெரியும், குவாலிட்டி வைஸும் சரி பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸும் சரி உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மூணு டைப் ஹூக்கு தான் மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஃபிஷ் ஹூக், இது வந்து டாக் ஹூக், இது வந்து பேசிக் மெட்டாலிக் ஹூக் சரிங்களா. இது வந்து எந்த டேக்கில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த டேக்கில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹூக் வேணும் அப்படிங்கிறத கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹோல்டரும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஸ்டிக்கர் டைப் ஹோல்டர், இதில் வந்து சிங்கிள் சைடு ஐடி கார்டு வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு டேக்கில் வந்து பார்த்துருந்தோம் பார்த்திங்களா. ஸோ இது மாதிரி வந்து சிங்கிள் சைடு தான் இது, இது மாதிரி வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இதுலேயே வந்து டபுள் சைடு இருக்குது, இதில் இந்த சைடும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த சைடும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். டபுள் சைடு ஐடி கார்டு அதாவது ஸ்டிக்கர் டைப்லேயே டபுள் சைடு வேணும்னா இந்த ஹோல்டர் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டைப் ஹோல்டர், அதாவது கார்டு இன்சர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து ஆர்ச் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து கார்டு வந்து நீங்கள் வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கலாம், இது வந்து ஈஸியாக வந்து ரிமூவும் பண்ணிக்கலாம், இன்சர்ட் அண்ட் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுவும் இன்சர்ட் டைப் ஹோல்டர் தான், பட் வந்து இது வந்து டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது வெர்டிக்கலாகவும் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஹரிசாண்டலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டு டைப் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா இருக்கும். வெர்டிக்கலாக யூஸ் பண்ணது தந்தால் டேக் வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும், ஹரிசாண்டலாக யூஸ் பண்ணது தந்தால் இதில் இன்சர்ட் பண்ணிக்கணும். டூ இன் ஒன்னாகவே கொடுத்துருப்பாங்க போட்டு. ஸோ எந்த டைப் கார்டோ அது வந்து இன்சர்ட் பண்ணால் போதும் முடிஞ்சது. அடுத்த ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து நாலு சைடும் வந்து கார்னரில் வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹோல்டரும் கார்டு டைப் தான், நீங்கள் வந்து கார்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். பட் இதில் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து கார்டு இன்சர்ட் பண்ணிட்டால் அதை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நாலு சைடுமே க்ளோஸ் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து இதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. இதே வந்து ரெண்டு சைடு மட்டும் இருக்கிற மாதிரியும் இருக்குது, பட் இது நார்மல் ஹோல்டர் தான். ஸோ இன்னும் நிறைய டைப்ஸில் ஹோல்டர் இருக்குது, காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு நாலஞ்சு ஹோல்டரை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஹோல்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஹோல்டர் இல்லாமல் இது மாதிரி பவுச் மாதிரி இருக்கும், இது வந்து டெம்பரரி கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. எதனா ஈவெண்ட் அது மாதிரி இடத்தெல்லாம் இப்படி வந்து இது இன்சர்ட் பண்ணிட்டால் போதும். இது மாதிரி கார்டு ஹோல்டர்லாம் போடாமல் இது வந்து டெம்பரரி பவுச், ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இன்றைக்கி வந்து ஐடி கார்டு டேக்ஸ் அண்ட் ஹோல்டரை பற்றி நம்ம வந்து பார்த்தாச்சு. கடைசியாக இதோட ப்ரைஸ்லாம் என்ன ரேஞ்சில் வரும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களோட ரெக்யூர்மெண்ட் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் வந்து வேரி ஆகும். உங்களுக்கு வந்து எவ்வளோ ரெக்யூர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸும் வேரி ஆகும். அப்ராக்சிமேட்லியே சொல்லணும்னா இந்த ரெண்டு டேக் அதாவது இந்த ஸ்லீவ் டேக் அண்ட் ஃப்ளாட் டேக் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் 7 ருபீஸ், அதாவது உங்களுக்கு எவ்வளோ ரெக்யூர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் இருக்கும். நான் வந்து அப்ராக்சிமேட்லியாக ரேட் சொல்கிறேன், 7 ருபீஸில் வந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. அதே மாதிரி இந்த சாட்டின் சிங்கிள் கலர் நேம் பிரிண்டிங் டேக் பார்த்தீங்கன்னா 15 ரூபாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் இந்த சப்ளிமேஷன் மல்டி கலர் டேக் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸில் வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு வந்து என்ன காம்பினேஷன் வந்து இந்த ஹோல்டர் அண்ட் ஹூக்லாம் வேணும் அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ரைஸஸும் வேரி ஆகும். நான் வந்து பேசிக்காக டைரக்ட் ஃபிட்டிங் வித் ஹோல்டரோட ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா. வேறு எதனா உங்களுக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் இந்த டேக்ஸ் சம்மந்தமாக வேறு எதனா ரெக்யூர்மெண்ட் இருந்தால் எங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுக்குறேன் அண்ட் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி ரெக்யூர்மெண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரைஸஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த ஐடி கார்டு டேக்ஸ் சம்மந்தமாக வேறு எதனா டவுட் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.